ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் ஜூலை மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது போன்ற விவரங்களை காண இருக்கிறோம் ஜூலை மாதம் எட்டாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து ரிஷபத்திற்கு சஞ்சாரம் செய்கிறது நாம் அனைவருக்கும் தெரியும் செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்தில் இப்பொழுது ஆட்சியாக இருக்கிறது ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் ரிஷப ராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து குருவுடன் சேர்வதனால் குரு மங்கள யோகமாக மாறுகிறது இந்த செவ்வாய் என்ற கிரகம் துணிச்சல் வேகம் சடுதியில் முடிவெடுக்கக்கூடியது ஆற்றல் எனர்ஜெட்டிக்காக செயல்படுவது எந்த ஒரு விஷயத்தையும் அதிவேகமாக அணுகுமுறை செய்வது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இயங்கக்கூடியது எந்த ஒரு விஷயத்தையும் உரத்த குரலில் நாம் பேசுவது யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் என்று எந்த பிரச்சனையையும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் வேகமாக நம்மளை இயக்கக்கூடிய கிரகம்தான் இந்த செவ்வாய் அங்காரகன் என்ற கிரகம் இந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மிகவும் நிதானமாகவும் மிகவும் அறிவாளியாகவும் ஒரு வம்பு தும்புக்கு போகாமல் நாசுக்காக பிரச்சனையே வேண்டாம் என்று ஒதுங்கி எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதனை அழகாக லாவகமாக பேசி மற்றவருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாத்தியார் போல் ஒரு குரு போல் ஒரு குரு போல் தான் இந்த குரு என்ற கிரகம் இந்த இரண்டு கிரகமும் சேரும் பொழுது இதற்கென்று சில யோகங்களும் உண்டு சில தோஷங்களும் உண்டு இருந்தாலும் இது குரு மங்கள யோகம் என்று ஒரு சுப சுபயோகமாகத்தான் கருதப்படுகிறது இதனால் பெரிய அளவில் தொழில் பெறக்கூடிய நிலை ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை நாம் வாங்கி அதனை அனுபவித்து அதன் மூலம் ஏராளமான சம்பத்துக்களை பெறக்கூடிய அமைப்பு அதிகாரமிக்க உயர்நிலை பதவிகளில் நாம் அமர்வது அரசியலில் பெரிய ஒரு அந்தஸ்தை பெறுவது ஒரு உயர்நிலை என்று சொல்லக்கூடிய ஆணையிடும் பதவிகளில் நாம் அமர்ந்து நமது அதிகாரத்தை வெளிப்படுத்தி நமது ஆணையை நமது கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஏராளமான நபர்கள் நமக்கு கீழ் இயங்குவது உயர் பதவி வெளிச்சத்தில் இருப்பது போன்ற சுப யோகத்தை கொடுப்பதுதான் இந்த குரு மங்கள யோகம் இந்த குரு மங்கள யோகம் என்பது இந்த மாதத்தில் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக அமைகிறது மறுபக்கத்தில் கடகத்தில் புதன் இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்திருக்கிறது ஜூலை மாதம் எட்டாம் தேதி முதல் கிட்டத்தட்ட அந்த மாதக் கடைசி வரை புதன் சுக்கரன் கூட்டணி கடகராசியில் அமர்கிறது நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த புதன் சுக்கரன் கூட்டணி என்பது ஒரு இளமை மாறாத தோற்றம் அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறுவது மிகவும் வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் மற்றவர்களை ஈர்க்கும் விதத்தில் நாம் செயல்படுவது இந்த கூட்டணியானது ஒரு சில ராசிகளுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது எந்த ராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது ஜூலை மாதம் பதினாறாம் தேதி சூரியன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது இதைத்தான் ஆடி மாதத்தின் தொடக்கம் என்றும் தக்ஷிணாயின புண்ணிய காலத்தின் தொடக்கம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த கிரக அமைப்புகள் எந்த ராசிக்கு எந்த மாதிரி அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம் மகரம் மகர ராசிக்கு பலன் சொல்வதற்கு மிகவும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன் ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு சில முன்னேற்றம் என்பது எங்களுக்கு கிடைத்துவிட்டது ஆனால் பெரிதாக கிடைக்கவில்லை என்று வருத்தத்தில் இருந்த நபர்களுக்கு சுகஸ்தானாதிபதி செவ்வாய் இதற்கு முன்பு சனியின் கூட்டணியில் இருந்தது பிறகு ராகுவின் கூட்டணியில் இருந்தது இப்பொழுது சொந்த வீட்டில் இருக்கிறது பிறகு குரு மங்கள யோகமாக ஐந்தாம் வீட்டில் வருகிறது குரு என்பது ராசியை பார்க்கிறது இதனால் இவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது ஒரு புரிதல் ஏற்படுகிறது இவர்கள் சார்ந்த துறையில் இவர்களை வழிநடத்துவதற்கு ஒரு சீனியர் ஒரு அனுபவஸ்தர் ஒரு குரு என்பவர் கிடைக்கிறார் இதனால் இவர்களது பயணம் எளிதாகிறது மேலும் இங்கு அஷ்டமாதிபதி சூரியன் ஆறாம் வீட்டில் மறைகிறது எட்டாம் வீட்டுக்கு அதிபதி ஆறாம் வீட்டுக்கு வருவது ஒரு விதத்தில் திடீர் யோகம் என்பது கொடுக்கிறது சுக்கரன் இங்கு ஆறாம் வீட்டில் பிறகு ஏழாம் வீட்டில் புதன் சுக்கரன் கூட்டணி பொதுவாகவே மகர ராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும் ஏனென்றால் இந்த கூட்டணியானது ஒன்பது பத்து அதிபதிகளின் சேர்க்கையாக கர்மாதிபதி யோகமாக ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து சப்தம பார்வையாக ராசியை பார்க்க இருக்கிறது இதனால் இவர்களுக்கு பிரமாதமான ஒரு புத்திசாலித்தனம் ஒரு ஈர்ப்பு ஒரு வசீகரம் ஒரு தேஜஸ் அதாவது தமிழில் ஒளி வட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதனால் ஏராளமான நபர்களை இவர்கள் அட்ராக்ஷன் செய்யக்கூடியது கல்யாணமானவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த அட்ராக்ஷன் என்பது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் உங்களை விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் சார் எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு இதோ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்று உங்கள் முன் வந்து வந்துணிப்பார் அவர் இன்ஸ்ட்ராக் வரலாம் யூடியூபில் வரலாம் அல்லது ஃபேஸ்புக்கில் வரலாம் ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் வரலாம் இவர்களுக்கு மலமளவென்று இவர்களை மீறி ஒரு எனர்ஜி என்பது ஒரு அட்ராக்ஷன் என்பது ஏற்படும் மூணாம் வீட்டில் ராகு என்பது இவர்களது தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன்ஸ் வெளிநாட்டு பயணம் போன்ற விஷயங்களில் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதன் சுக்கரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் இவர்களது பாக்யம் பல மடங்கு ஒரு முன்னேற்றமான பாதையில் பயணிக்கும் ராசிக்கு குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் கேது இருந்து பாக்யத்தை சுருக்கி கொண்டிருந்தது என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குருவின் பார்வை வந்துவிட்டது அப்புறம் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு குருவின் பார்வை லாபஸ்தானாதிபதி சொந்த வீட்டுக்கு பார்வை இதனால் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு விஸ்வரூப வளர்ச்சி சுபகாரியங்கள் படிப்பாக இருந்தாலும் வேலைவாய்ப்பாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் அனுகூலமான பலன்கள் என்பது ஏற்படும் சார் எல்லாமே கரெக்டு ஏழிர சனி இன்னும் பாக்கி இருக்கே அப்படின்னு தானே சொல்ல வரையும் கடைசி ஒருவருடம் இது பாதச்சனி என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் சனி வக்ரம் இதனால் இயல்பு நிலை மாறி எங்கே நீங்கள் தோர்த்தீர்களோ எங்கே நீங்கள் தொலைந்து போனீர்களோ எங்கே நீங்கள் அவமானப்பட்டீர்களோ அங்கே நீங்கள் கண்டிப்பாக சாதிப்பீர்கள் நீங்கள் சாதிப்பது என்பது ஏதோ ஒரு லக்கில் சாதித்தோம் ஒரு தோற்றத்தில் சாதித்தோம் ஒரு அட்ராக்ஷனில் சாதித்தோம் ஒரு மேக்கப்பில் சாதித்தோம் என்பது மாறி இல்லாமல் புத்திசாலித்தனத்தால் சாதித்தோம் புத்திகரகன் புதன் ராசியை பார்க்கிறான் இந்த மாதம் முழுவதும் பிரமாதமான யோசனைகள் புதிது புதிதான ஐடியாக்கள் என்பது வந்து கொண்டுதான் இருக்கும் ஒரு சபையில் உங்களது குரல் எடுபடும் பொதுத்தளத்தில் நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள் நீங்கள் விட்ட விஷயங்களை பிடிப்பதற்கு உங்களுக்கு குருமங்கள யோகமும் அனுகூலமாக வருவதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் வெற்றி மேல் வெற்றி இந்த ஜூலை மாதத்தை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட விளக்கங்களையும் மற்றும் நுணுக்கங்களையும் எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்